ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சைடில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் காங். ஆக்சுவலி அவன் ஒரு பிளே பாய். அவங்க அம்மா வந்து நீ வேமா மேனேஜ் பண்ணிக்கணும், அவ்வளோதான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோ, நான் அதுக்கெல்லாம் ரெடியாகவே கிடையாது, என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியாது. ப்ராங் வந்து இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் போல் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு. ஆனால் அவளை ரொம்ப சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இங்கே ப்ராங்கை காட்டுறாங்க, ஒரு மாடல் ஃபோட்டோ ஷூட்லாம் அவளை வச்சு எடுத்துகிட்ருக்காங்க. திரும்ப அங்கே வீட்டில் காட்டுறாங்க. அவங்க வீட்டில் ஒரு லாயருமே இருக்காரு. அவர் முன்னாடி உட்கார வச்சுட்டு, நீ கண்டிப்பாக வேமா மேனேஜ் பண்ணிக்கணும், ஏன்னா நீ அப்போஸ் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் உன் ஃப்ரெண்டு கிடையாது, நான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் சொல்கிற பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணணும், நீ வந்து யார் கூடலாம் ஸ்லீப் பண்ணுறியோ, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியோ, அவங்க கூடலாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்னால் அப்போலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க ப்ராங்க்கு தெரிஞ்சவங்க போல் அவங்க வேமா அவளுக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, அதுவும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குன்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு தப்பாக சொல்லிடுறா. இவ உடனே அவன் கண்டிப்பாக நம்மளுக்கு தான் மேரேஜ் ப்ரப்போசல் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஷூட்டை விட்டுட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அங்கே சீனை கட் பண்ணி காட்டுறாங்க. ஒருத்தவங்க வீட்டில் காட்டுறாங்க. ஆக்சுவலி அதை நம்ம ஹீரோயினோட வீடு. இந்த ஹீரோயினை தான் நம்ம ஹீரோவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க போல். அப்போது அவங்க அம்மா வந்து, நான் வந்து கண்டிப்பாக என்னோட பையனுக்கு உங்கள் பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் போல். அப்போது அவங்க அம்மா, நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா, நான் அவகிட்ட பேசிட்டேன், பட் இப்போ வரைக்கும் அவள் எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணலை, கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவான், நாங்கள் சொன்னால் மீற மாட்டா, இப்போ ஒருவேளை நீ ஹெல்ப் பண்ணலன்னா இன்னும் நான் வந்து உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஹீரோடா மாதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ திரும்ப இதுக்கு பழசெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, என்னோட மருமகளாக இவள் வந்தால் போதும், இவள் வந்து எனக்கு பதிலாக என் பையன் நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. அங்கே நம்ம ஹீரோயின் தான் ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. அவள் வந்து ஒரு செஃப் போல். ஸோ ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்ருக்கா. நேச்சர் சம்மந்தமாக தான் அந்த ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கா, ஒரு க்ளோவான லுக் வச்சு. ஸோ அங்கே வந்து நம்ம ஹீரோட அம்மா வந்து இதெல்லாம் யார் பண்ண அப்படின்னு பார்த்துட்டே வராங்க. ஹீரோயின் தான் பண்ணான்னு சொன்னோடனே அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு பிவி எஸ்டேட் அப்படின்றத விட அங்கே ஒர்க் பண்ணுறான். அதில் ஹீரோட அம்மா தான் பிரசிடென்ட். நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. அப்போது அவளுக்கு தெரியுதுவங்க காங்கை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி தான் பேச போகிறாங்கன்னு. ஸோ அவளும் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக லிஃப்ட்டுக்கு போகிறா. அங்கே ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வராங்க. ஆக்சுவலி அது நம்ம ஹீரோ தான். அப்போது ஹீரோயினுக்கு அது தெரியல, அவனை பார்த்தது கூட கிடையாது போல். ஸோ அந்த பொண்ணு வந்து, காங் நீ என்னை விட்டுட்டு எப்பவுமே போகாத, இதுக்கப்புறம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசுகிறா. அப்போ தான் ஹீரோயினுக்கு தெரியுது என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணணும், இன்னொருத்தி வந்து இவளை பிடிச்சி இழுத்து அடிக்க ஆரம்பிச்சிடறா. நம்ம ஹீரோ தான் ப்ளே பாய் ஆச்சே, ஸோ நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையில் விளாண்டுருப்பான் போல். அப்போது என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அவன் அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒன்றிலாம் ஒரு மனுஷனா, அவங்க எப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க, நீ போய் தடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ, இவ யார் ஓவராக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செக்யூரிட்டி கார்டெலாம் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்துடுறா. நம்ம ஹீரோவுக்கும் வந்து ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு வந்துருச்சு, இவன் வந்து எப்படி நம்மளை வந்து ஓவராக பேசலாம், ஸோ இவரை ஒரு வழி பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கிட்டு போகும்போது அவனுமே ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். ஹீரோயின் கிட்டே போய் ஆஃபர் பண்ணுறான், அவன் எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், நீலாம் பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறவனே கிடையாது, அப்புறம் இதுக்கு எனக்கு இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டோன்னு, ஹீரோ என்ன நீ இதை இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின், நான் உன்னை இன்சல்ட் பண்ணல, நீ பண்ணதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் உனக்கு வந்து ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸில் பேசக்கூட தெரியாதுன்னு அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ, நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறான். அங்கே ப்ராங் வந்துடுறா. வந்தோடனே நம்ம ஹீரோ வந்து அவளை விட்டுறான். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கும் போது அப்போது சண்டை போடுறாள். அவள் வந்து நம்ம ப்ராங் மேலே ஜூஸ் எல்லாம் ஊற்றி விட்டுறா, நீ எப்படி என் பாய் ஃப்ரெண்டை திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவளுக்கும் அவளுக்கும் சண்டை வந்துடுது. நம்ம ஹீரோயின், நீங்கள் இப்படி சண்டை போடுறீங்க, அவங்களுக்கு தான் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியுதுல்ல, ஸோ நீங்கள் உமன்குள்ளேயே சண்டை போட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அனுப்பி விட்டுறா. ஓ ஹீரோ வந்து, சரி ஓகே உன் பரவாயில்லையே, நீ வந்த ரொம்பவே நல்லா போனால் தான் இருக்கா, இவ்வளோ சால்வ் பண்ணுறியே எல்லா ப்ராப்ளத்தையும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோயின் வந்து ஏதோ சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போது கரெக்டாக ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து, உன்னை யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிடுறான். ஆக்சுவலி அங்கே யாருமே கூப்பிடல போல. நம்ம ஹீரோ வந்துட்டு, என்ன உனக்கு காசு தானே வேணும், ஸோ ஓகே உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின், நான் உன்கிட்ட காசு கேட்டேன், நீ ஏதாச்சும் நினைக்கலாட்டி நான் உனக்கு ஒன்று தரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ,
என்னன்னு கேட்ட உடனே அவன் கணத்தில் அரைஞ்சிட்டு இதுக்கப்புறமாச்சு உமனை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ, ஸோ சாரி அதுக்கு அவனை அடித்ததுக்கு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் வாஷ்ரூமில் இருக்கா, அப்போ பார்த்தா அங்கே சண்டை போட்டால ப்ராங் கூட வந்துட்டு அதை எல்லாமே இந்த ப்ராங் அரேஞ்ச் பண்ணாதான் போல், அவள் நீ நல்லாவே நடித்த ஸோ உனக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், அடுத்த வந்து ஃபேஷன் ஷோவில் நீ தான் கேட்வாக் பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் என்னடா இது பிளான் பண்ணிடலாம் பண்ணிட்டுருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட வீட்டில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரிஞ்சு போச்சுல ஒரு பிளேபாய்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் அவங்க அம்மா கிட்டே சொல்லியிருக்கா. அவங்க அம்மா வந்து உனக்கு பிடிக்கலன்னா நீ மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம், மேரேஜ் ஒன்றும் விளாட்டு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஹீரோயின் அப்போல்லாம் கிடையாது, வாழ்க்கைனா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும், ஒரு வேளை மேரேஜ்க்கு அப்புறம் திருந்துனா என்ன பண்ணுறது, ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்போது காலிங் பெல் அடிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் இப்போ வெளியில் பார்த்தா ஒரு பையன்தான் நிற்கிறான், அவனோட பேர் வந்து பென். ஆக்சுவலி அவன் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவனுக்கு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு, அந்த ஒய்ஃபுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கா, ஸோ அவன் வந்து ஃப்ளார்ஸ்லாம் ஆஃபர் பண்ணிட்டு நான் எப்போவுமே நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு வந்துட்டு டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னை வந்து இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அது கூட உனக்கு புரியலையா, நீ ஏன் இவ்வளவே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் நீ ஃபஸ்ட்டு உன் ஒய்ஃபை பாரு, இதுக்கப்புறம் என்னை பார்க்க வராது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறா. அவங்க அம்மாவுமே பார்த்துட்டு இருக்காங்க, அம்மா வந்து நீ மேரேஜ் கூட பண்ணிக்க வேண்டாமா இருக்கட்டும் நம்ம வேற பையன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் அவனுக்காகலாம் மேரேஜ் பண்ணிக்கலாமா, ஆன்ட்டிக்காக மட்டும்தான், இப்போது அவங்க ஹெல்ப் பண்ணலாட்டி இப்போ நான் உன்னை வந்து இப்படி ஹக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அம்மா நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மா வந்து ரொம்பவே இமோஷ்னல் ஆகிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துடுறேன், அவங்க அம்மா வந்து உன்னை பார்க்குறதுக்கு உன் ஒய்ஃப் வரா, ஸோ நீ வந்து நாளைக்கு ரெடி ஆகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை, அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதோ ஒரு கனவு மாதிரி வருது, அவன் வாழ்க்கையில் நடந்தது தான் ஏதோ, அவங்க வந்து காரில் போயிட்டுருக்காங்க ஃபேமிலியாக, திடீர்னு யாரோ வந்து கன் ஷூட் பண்ணுறாங்க, ஸோ அந்த காரே ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு, அவங்க அப்பா இறந்துருக்காரு, ஸோ ஃபுல்லாகவே அது என்னன்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரியலாம், பயந்து எந்திரிச்சிடறான். பக்கத்தில் தான் லாயர் இருக்காரு, அவர் என்ன நீ இன்னுமே இதை நினச்சி தான் கனவுலாம் கண்டுட்டு இருக்கியா, வெளியில் கிளம்பு உன்னோட வந்து ஒய்ஃப் வந்து உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை பார்க்குறவங்க ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கம்மா, எங்கள் காங்க்கு ரொம்பவே சூட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே சரியான ஷாக், என்னது நீ யானே தேன்னு அரைஞ்சிட்டு இப்போ நீ என்னோடய ஒய்ஃப் ஆகணும்னு சொல்லி வந்திருக்கியா, நானும் ஒன்று மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் கீழே எல்லாருமே கேதர் ஆகியிருக்காங்க, ஹீரோயினோட அம்மா அப்பா, ஹீரோட அம்மா, அப்புறம் லாயர், வேலைக்காரவங்க எல்லாருமே. ஸோ நம்ம ஹீரோ வர சொல்லியிருக்காங்க, அவன் வந்து நல்ல ட்ரெஸ் போட்டு வர நைட் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா என்ன நைட் ட்ரெஸ் இதெல்லாம் போட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் அவன் என்னை மேரேஜ்க்கு அப்புறம் பார்க்கணும், ஸோ இப்போவே பழகிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காரா. அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சுவலி ஃபோர்ஸ்டு மேரேஜ் மாதிரி தான் இருக்குது, ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க ஆன்ட்டிக்காக பரிதாபப்பட்டு மேரேஜ் பண்ணுறா, ஸோ அவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் கான்ட்ராக்ட்டுமே சைன் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கும் பிடிக்கல ஹீரோக்குமே பிடிக்கல, இந்த விஷயம் ப்ராங்கோட வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடுது. இதை வந்து இந்த விஷயம் திரும்ப வந்து ப்ராங்க்கு தெரியணும்ல, ஸோ அதனால் அங்கே வேலை பார்க்குற பொண்ணு கால் பண்ணி சொல்லிடுறா இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அவள் நீங்கள் வந்து பொய்யெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ப்ராங்கோட அம்மா வந்துட்டு அது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. காங் வந்து என்னது என்னோடய காங் என்னை விட்டு போகக்கூடாது, அவன் என்னை மட்டும்தான் லவ் பண்ணும் மேரேஜ் பண்ணும் அப்படின்னு கத்திட்டுருக்கா. அங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோ எல்லாம் முடிஞ்சிச்சுல நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்கான், ஒரு மேனஸையெல்லாம் பிஹேவ் பண்ணுறான். அப்போ அவங்க அம்மா பின்னாடியே போயிட்டு நீ என்ன இப்படி லோ மேனஸாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு திட்டம் போது நீங்கள் என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க, ஒருத்தி என்னை பார்த்தோன்னே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறானா, அவள் பணத்துக்கு ஆசைப்படுறான் நடத்தும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோட அம்மா வந்து உனக்கு போக போக தான் தெரியும் அவன் ஏன் உன்னை மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான்னு, புரிஞ்சக்கப்புறம் நீயே எல்லாத்தையும் உணர்ந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே ப்ராங்கோட வீட்டில் காட்டுறாங்க, அவள் ரொம்ப அழுதுட்டுருக்கா, நீ வந்து என்னை ஏமாற்றிட்டே தானே, நீ வந்து அவளை மேனேஜ் பண்ணிக்க போகிறதானே அப்படின்னு. அப்போது ஹீரோ இல்லை இது வந்து எல்லாமே எங்கள் அம்மாவோட பிளான் தான், நான் வந்து ஒன்று தான் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவகிட்ட நீ அழுகாத, நீ வந்து இப்போலாம் அழுத நல்லா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவள் நான் ஒன்று கேட்பேன் பட் அது ஒன்றால் எப்போவுமே நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ என்னன்னு நீ கேளு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ வந்து என்னை மட்டும்தான் லவ் பண்ணணும், நீ அவளை மேரேஜ்
மேரேஜ் பண்ணாலும் அப்படின்னு சொல்கிற அப்போது ஹீரோ கண்டிப்பாக நான் 1 இயரில் அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு திரும்ப நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவள் நீ கண்டிப்பாவா அப்படின்னு சொல்கிறனே ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறேன். அவள் ஹக் பண்ணிவிட்டு நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வில்லத்தனமான சிரிப்புமே சிரிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க இன்றைக்கி தான் நம்ம ஹீரோக்கு மேரேஜ், பட் அவனுக்கு காணாம பிராங்க் கூட ஸ்டே பண்ணிட்டான் போல். ஸோ அவங்க எங்கே தான் போனான் அந்த லூசு பையன், இவன் வந்து கண்டிப்பாக அந்த பிராங்க் கூட தான் இருந்திருப்பான், அவன் இருக்கிற வரைக்கும் இவன் உருப்பிட மாட்டான் அப்படின்னு அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினும் வந்துடுறாங்க, அவங்க வழியில் தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போது கண்டிப்பாக போய் அவனை முதல் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வெளியில் நடந்து போயிட்டுருக்காங்க. எங்கே காட்டுறாங்க அவன் பிராங்க் கூட தான் இருக்கான், உட்காந்து அழுதுட்டுருக்கா. இவன் எழுந்திருக்கிச்ச உடனே நீ எதுக்கு அழுகிற, நீ அழாத, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கால் பண்ணிட்டு இன்றைக்கி 9:00 உனக்கு வெயிட்டிங் ஞாபகம் இருக்கா, முதல் எங்கே இருந்தாலும் கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ அழாத, நான் வந்து கண்டிப்பாக ஒன்று மட்டும்தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் வேமா அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டுட்டு எனக்கு ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணு, அந்த மேரேஜுக்கு நானும் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவள் வெட்டிங் ட்ரெஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கா. அவள் நான் எடுத்துருக்கிறது ரைட்டான டெசிஷனாக இல்லை ராங்கான டெசிஷனாக தெரியலை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு உன் மேனேஜர் நினச்சி சந்தோஷப்படாத, என்றைக்குமே நீ நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோயின் அதை தான் எனக்கு தெரியுமே அது உண்மைதானே அப்படின்னு சொல்லும் போது நான் அவனை தூங்க கூட விட மாட்டேன், சாப்பிட கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் அதுக்கு தான் எங்கள் ஆண்டி இருக்காங்க, அவங்க என்னை பார்த்துப்பாங்களே அப்படின்னு சொல்றா. அப்போ அப்படி உங்களுக்குள்ள சண்டை வந்துருது, அந்த லாயர் வந்து உங்களுக்கு இன்னைக்கு மேரேஜ், ஸோ நீங்க வந்து வேமா ஸ்டேஜுக்கு போங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினும் ஹீரோவும் அங்கிருந்து போயிடுறாங்க. ரெண்டு பேருக்கும் நல்லபடியா மேரேஜ்மே ஆகிருது, எல்லாருமே பிளஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் பண்ணா என்ன, இவங்க ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லை. ஸோ இந்த மேரேஜ் சும்மா ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நைட் போல செரிமனி இருக்க போல ரிசப்ஷன் மாதிரி மேரேஜ்க்கு அப்புறம், ஸோ அதனால அவங்க எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டு இருக்காங்க. போற பென் இருக்கான்ல நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், ஸோ அவன் வந்துட்டு ஃப்ளார்ஸ் எல்லாம் கொடுத்து கன்க்ராட்ஸ் பண்றான். அங்க அவனோட வைஃப் வந்துட்டு என்ன நீ அவளுக்கு தான் மேரேஜ் ஆகிருச்சு, இன்னமும் நீ அவளை லவ் பண்ணிட்டு தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு நீ அடுத்தவங்க ஹஸ்பண்ட்க்கு ஆசைப்படுற அப்படின்னு ஹீரோயினுமே திட்டுறா. அப்போ அவ ஆரஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் நீ எப்படி பிஹேவ் பண்ணுன்னு புரிஞ்சு நட அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறா. ஹீரோயின் ரூமில் இருக்கா. அப்போது ஹீரோ வந்துட்டு என்ன நீ நீ வந்து அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க நீ வாட்டங்க வந்துட்டே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன நான் சொன்னதே நீ திரும்ப சொல்கிறியா, எனக்கு எல்லாம் தெரியும் நீ போ அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அவனுமே அங்கேருந்து போயிடுறான், இவள் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து வீட்டுக்கு போனோடனே பெனோட வைஃப் நீ இன்னுமே அவ்வளோதான் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் நான் அவ்வளோதான் லவ் பண்ணுறேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டவுடனே அவனுக்குள்ள தள்ளி விட்டுட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அங்கே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது, நிறைய பேர் கெஸ்ட் வந்திருக்காங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் நின்றுட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து காங் உங்களை பார்க்க ப்ராங் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னே ஹீரோ வேமா போகிறான். ஹீரோட அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. வந்தோடனே நான் வந்து உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன், எனக்கு ஆசையாக இருந்துச்சு, ஸோ நான் வந்து ஒரு ப்ரெசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் உன் ஒய்ஃப்க்கு கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோவுமே சரி ஓகே வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவகிட்ட நீயே கூட அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அதை வந்து கொடுத்துட்டு சரி ஓகே நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ இதை ஓப்பன் பண்ணேன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே போய் நான் சொல்ல வரல அது நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வேணான்னு சொல்லும் போது இல்லை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஹீரோயின் ஓப்பன் பண்ணேன் அதில் எல்லோரும் டர்ட்டி ஸ்டஃப்ஸ் தான் இருக்க போல. அப்போ ஹீரோன் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்யூ சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது அங்கே ஹீரோட அம்மா கரெக்டாக வந்துட்டு அது என்னது அது அந்த ப்ராங் கையில் கொண்டு வந்த பாக்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருந்த உடனே வேமா கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா கிட்ட அந்த பாக்ஸை தூக்கி போட்டுட்டு உங்கள் பொண்ணு இன்றைக்கி கூட ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து இல்லை அவள் தெரியாமல் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்ல முடியும், அவள் இல்லைனா சின்சியராக தான் பண்ணேன், அதே எப்படி ஒருத்தவங்களோட திங்ஸை வந்து அடுத்தவங்க திருடிக்க முடியும், நான் அவன் கூட என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு பேசுகிறா. அப்போது ஹீரோயின் வந்து பாஸ்ட் வந்து பாஸ்ட், ஸோ நான் ப்ரெசென்ட்டில் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவங்க அம்மா வந்து பார்த்தேன் என் மருமகளை இதுதான் என்னோட மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செரிமனியுமே ரொம்ப நல்லா முடிஞ்சிருது, பட் அந்த பிராங்கோட ஃபேமிலிக்கு மட்டும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நம்ம ஹீரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோயினோட அம்மா அப்பா வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் சண்டை போடாமல் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா வந்துட்டு நீ வந்து என்னோட பையனை நல்லா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோ நான் என்ன சின்ன பையனா எனக்கே என்னை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு அவன் எட்டிக்க போட்டியாக பேசிகிட்டு இருக்கான்.
அம்மா தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து சார் உன் கூடலாம் மேரேஜ் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போயிடுறான். எங்கே நம்ம ஹீரோயின் இருக்கா, அவன் வந்து ட்ரெஸ்ஸில் இருக்க இப்போ ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா பட் ஓப்பன் பண்ண முடியலை. நம்ம ஹீரோ வழியில் வந்துடுறான். அவன் என்ன இதை கூட அவனுக்கு ஓப்பன் பண்ண தெரியாதா, இதை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வர்றான். ஹீரோயின் வந்து அவனை பார்த்து பயந்து வேமா அங்கே குளிக்கிறதுக்கு ஓடுறா. அப்போ ஹீரோ நான் ஒன்றெல்லாம் ஒன்றும் பண்ணிட மாட்டேன், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல முத போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பத்தி விட்டுறான். அப்புறம் ஹீரோயின் வந்து குளிச்சுட்டு வழியில் வரா. நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். அப்போது அவள் வந்து என்ன நீ என்னை வந்து பற்றி விட்ட, நீ உன் ரூமுக்கு போயிருப்பான்னு நினச்சேனே அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் நான் போக மாட்டேன், இருந்தாலும் நீ அழகாதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சுற்றி வந்துட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்து இல்லை நான் வந்து தூங்கணும் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ போயிட்டு அவளை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ரொம்ப க்ளோஸாக கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். ஹீரோயின் கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறா வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோ ஏன் நீ உன் ஃபேஸ் அப்படி ஜோம்பி மாதிரி வச்சு இருக்கா, நான் ஒன்றும் ரேபிஸ்டோ கில்லரோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது கரெக்டாக அங்கே நம்ம ப்ராங்கோட அசிஸ்டன்ட் கால் பண்ணுறான். அவன் வந்து கிளப்பில் உட்காந்து பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கா போல். ஸோ அவன் வந்து இங்கே பாருங்க அவன் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கா, ஸோ நீங்கள் தான் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட சரி ஓகே நான் போயிட்டு வந்துடுறேன், என் கேர்ள் ஃப்ரெண்டை நான் வந்து காப்பாற்றணும், அவள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் அவங்க கிளப்பில் இருக்கான். இது வந்து ஹீரோட அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. அவன் வீட்டில் இல்லை தானே, அவனை வந்து நம்மளே போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினு கூப்பிட்டு அந்த கிளப்புக்கு கிளம்புறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஃப்ளோட் பண்ணுற மாதிரிலாம் பார்வை பார்த்துட்ருக்கான். இதை பார்த்தோன்னு இவளுக்கு ரொம்ப எரிச்சல் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாருமே இங்கே அரைவ் ஆக்கிடுறாங்க. ப்ராங் வந்து நான் ரெஸ்ட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு ஹீரோ கிட்டே சொல்லிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நீ எப்படி என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு பயங்கரமாக அடிச்சு அவங்களுக்கு டஸ்ட்பின்லாம் அவன் மேலே கொட்டி விட்டுட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங் வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறா. அங்கே பார்த்தா வெளியில தான் கரெக்டாக ஹீரோட அம்மா ஹீரோயின் அந்த லாயர் எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போது ஹீரோ கிட்ட ஒழுங்காக நீ வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராங் வந்து நீ கிளம்பு பேபி நான் தனியாக போகிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ஒரு காரில் வந்து போகிறாங்க போல். அப்போது ஹீரோயின் வந்து காரை ஸ்டார்ட் பண்ண எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஏன் நீ ஓட்ட மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது என்னால் ஓட்ட முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்போது அங்கே வந்து அந்த பொண்ணு இருந்தால போய் அடித்தால, ஸோ அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ முதல் வெளியில் இறங்குடா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்போது ஹீரோ போயிட்டு என்ன வேணும் அப்படி இப்படின்னு பேசும்போது நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் அடிக்க போச்சு, அதுவும் ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பார்க்கணும் வர பேசியிருக்கா, உடனே கொல்லாம விட மாட்டா அப்படின்னு கண்ணெல்லாம் எடுத்துறான். அப்போது நம்ம ஹீரோயின் வேகமாக போயிட்டு ஐயோ மன்னிச்சிருங்க இவன் வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், இவனுக்கு டெஃபிஷியன்சி இருக்குது மாத்திரைலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் போட்டு வர. அதுக்கப்புறம் ஹீரோ ஏய் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் ஒன்றும் மென்டல் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் எந்த மென்டல் தான் மென்டல்னு ஒத்துருக்கு, இது ஒரு மென்டல் தான், ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல் தேங்க்யூ சொல்லுங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பண்ணிகிட்ருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போகும்போது அவன் அந்த மருந்து டப்பாவெலாம் தூக்கி போட்டுட்டு நான் ஒன்றும் மென்டல் கிடையாது வா என்னனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து கன் ஷூட் பண்ணிடுறான் பட் சைடாக பண்ணிடுறான். ஸோ அந்த கன் ஷூட் பண்ணி போலீஸ்க்குலாம் கால் பண்ணிடுறாங்க, அங்கே எல்லோரும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அவனை அடிச்சு போட்டு வரான். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகிருச்சு, நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்புறோம். அவங்க அம்மா வந்துட்டு இங்கே பாரு நியூஸ் பேப்பரில் உன் ஃபோட்டோவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோ ஏ பாரு நான் அழகாக இருக்கேன், இதில் கூட பாருங்களேன் அவன் மூஞ்சியை வந்து ஜோம்பி மரியாதை வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதுங்க, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் இருக்கா. அந்த ஆஃபீஸ்க்கு ப்ராங் வந்துட்டு நீனா எந்த மாதிரி பொண்ணுன்னு எனக்கு சொல்ல தெரியலை, ஒரு ஷேம்லெஸ்ஸாக இல்லை ஒரு க்ரேஸியான பொண்ணா, இல்லை நீ வந்து அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறியான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் நான் ஒன்றும் ஆசைப்படலை, எல்லாமே ஒரு அப்ரூவலோட தான் நான் பண்ணியிருக்கேன், ஸோ தேவையில்லாமல் நீ வார்த்தையை விடாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.